சத்தியோதயம் நல்லதே நடக்கும். நம்ம வாரம் ஒரு ரெமிடி அப்படிங்கற டைட்டில்ல இந்த வாரம் என்ன ரெமிடி நமக்கு அப்படினு பார்க்க போறோம். இந்த ரெமிடி அப்படிங்கற இந்த வீடியோ வந்து வாரத்தோட முதல் நாள் இந்த திங்கட்கிழமை நமக்கு வந்திருது. இந்த வாரத்துக்குள்ள நம்ம இந்த பரியாதத்தை செஞ்சிட்டோம். நம்ம இது ஒரு காமனான ரெமிடி. அது உங்களுக்கு உண்டான ராசியா அப்படிலாம் பார்க்காதீங்க. இது காமன் ரெமிடி. இந்த ரெமிடி நம்ம பண்ணும் பொழுது வார வாரம் நம்ம இந்த ரெமிடி பண்ணும்போது வாழ்க்கையில் வளம் வரும் அப்படின்றதுக்கான இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்ததான் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் அறிவாளர்கள் அழகாக அனுபவித்து எழுதி வச்சுட்டு போனது தான் இந்த ரெமிடியை சொல்லாமே. இந்த வாரம் ரெமிடி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களோ, அந்த ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கனால அந்த ஸ்கின் அலர்ஜியை நம்ம ஜோதிடர் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு சர்பத்தினால் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்கிறது நான் வந்து ஜோதிடர் பிரகாரம் சொல்கிறானே. சயின்ஸாக இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு ஆக்சிஜன் பத்தாததுனால நம்ம பிளட்டில் கிருமிகள் அதிகமாக வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பற்றாக்குறையதுனால நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி வருது. இல்லைன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகிறதுக்கு எப்படி வெளியே போகுதுன்னு தெரியாமல் நம்ம ஸ்கின் மூலிமா வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன நம்ம இது ரெமெடி பண்ணுறோம்னாக்கா, இந்த வாரத்தில் ஸ்பெஷல் வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் புதன்கிழமை மணிக்கு நீங்கள் மார்னிங் 6 to 8:30 நீங்கள் அரச மரத்துக்கு அடியில் அவர் விநாயகர் கோயில் இருக்கலாம் அல்லது அரச மரம் மட்டும் இருக்கலாம். நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அரச மரத்தை மட்டும் நீங்கள் சுற்றி வரலாம். எப்படி சுற்றி வரணும்? கையில் வந்து எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை பழம் அரை எலுமிச்சை பழத்தை இடது கையில் நல்லா புழிஞ்சி நல்லா கையில் தேய்ச்சிக்கோங்க. இந்த தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த அரச மரத்தை தொடாமல் நீங்கள் 27 சுற்று சுற்றி வரணும். இவ்வளோதாங்க. 27 சுற்று வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கையில் இந்த சிட்ரிக் ஆசிட் நம்மளுடைய கையில் படும் பொழுது நம்மளுடைய சில ஆக்ரஷ சக்திகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே தேவையானது வந்துடும். அதுபோல் 27 சுற்றி வரும் பொழுது அரச மரத்துலேருந்து வெளிவரக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் அது தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளி சீக்கிரமாக அந்த ஸ்கின் அலர்ஜியை போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அரச மரத்தை நீங்கள் சும்மா சுற்றி வாங்கன்னு சொன்னால் சுத்த மாட்டேங்கிறதுனால அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையாரை வச்சு அந்த சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளையாருக்கும் அரச மரத்துக்கும் சம்பந்தம் நிறைய இருக்குது, அதுவும் ஒரு சயின்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த அரச மரத்தை சுற்றி வாங்க நீங்கள் 27 சுற்றி வரும் பொழுது இந்த வாரத்திலிருந்தே உங்களுடைய ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே மெதுமெதுவாக போக ஆரம்பிக்கும். இதை பற்றி நான் ஃபர்தர் வீடியோ வந்து நம்ம நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. அப்போ ஸ்கின் அலர்ஜி பற்றி சில உடல் உபாதைகளுக்கான சின்ன சின்ன ரெமிடிஸ் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பலன் அடையணுன்றதுக்காக இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்தவில்லை, நம்மளுடைய முன்னோர்கள் அறிவாளர்கள் கொடுத்த அருமையான இந்த ரெமிடிஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மருந்தும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த பரிகாரங்களும் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வளமோடு சௌகரியமாக வாழ முடியும். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். சத்யோதயம்.